முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை. சாதிப்போம், சாதனையாளராய் மாறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆயக்குடி மரத்தடி இலவச பயிற்சி மையம் மாதிரி தேர்வு 7, இதில் வந்து முதல் 30 வினாக்கள் பார்ட் 1 பார்த்துட்டோம். அடுத்த 30 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்ட் 2 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 31வது வினா, மணி நீரும் டேஸ் டேஸ் அணிநிழல் காடும் உடையது அரண். மணி நீரும் டேஸ் டேஸ் அணிநிழல் காடும் உடையது அரண். அதற்கான சரியான விடை சி ஆப்ஷன், மண்ணும் மலையும். சி ஆப்ஷன், மண்ணும் மலையும். அடுத்து 32வது வினா, சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் டேஸ் அறிந்து. சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் டேஸ் அறிந்து. அதற்கான சரியான விடை டி ஆப்ஷன், இன்மை. டி ஆப்ஷன், இன்மை. அடுத்து 33வது வினா, மக்களை போல்வர் கயவர் அவர் அண்ண டேஸ் யாங் கண்டதில். மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண டேஸ் யாங் கண்டதில். அதற்கான சரியான விடை சி ஆப்ஷன், ஒப்பாரி. சி ஆப்ஷன், ஒப்பாரி. அடுத்து 34வது வினா, டேஸ் டேஸ் கண் உரைக்கும் கண்ணின் பகைமை உணர்வார் பெறின். டேஸ் டேஸ் கண்ணுரைக்கும் கண்ணின் பகைமை உணர்வார் பெறின். அதற்கான சரியான விடை ஏ ஆப்ஷன், பகைமையும் கேண்மையும். பகைமையும் கேண்மையும். அடுத்து 35வது வினா, நகையும் உபகையும் கொல்லும் டேஸ் பகையும் உலாவோ பிற. நகையும் உபகையும் கொல்லும் டேஸ் பகையும் உளவோ பிற. அதற்கான சரியான விடை பி ஆப்ஷன், சினத்தின். பி ஆப்ஷன், சினத்தின். அடுத்து 36வது வினா, டேஸ் இறந்தார் அணையர் சினத்தை டேஸ் துறந்தார் துணை. டேஸ் இறந்தார் அணையர் சினத்தை டேஸ் துறந்தார் துணை. அதற்கான சரியான விடை டி ஆப்ஷன், இறந்தார் துறந்தார். டி ஆப்ஷன், இறந்தார் துறந்தார். அடுத்து 37வது வினா, ஏட்டுச் சுவடியிலிருந்து திருக்குறள் முதன் முதலாக அச்சிடப்பட்ட ஆண்டு. ஏட்டுச் சுவடியிலிருந்து திருக்குறள் முதன் முறையாக அச்சிடப்பட்ட ஆண்டு. அதற்கான சரியான விடை பி ஆப்ஷன், 1812. 1812 தான் திருக்குறள் வந்து ஏட்டுச் சுவடியிலிருந்து முதன் முதலாக அச்சிடப்பட்டுச்சு. அடுத்து 38வது வினா, பொருந்தாததை தேர்ந்தெடு. ஏ ஆப்ஷன், தருமர். பி ஆப்ஷன், மணக்குடவர். சி ஆப்ஷன், பரிமேலழகர். டி ஆப்ஷன், காளிங்கராயர். திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க 10 பேர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அதில் பார்த்தோம் அப்படின்னா, பரிபெருமாள், பருதியார், மணக்குடவர், தருமர், பரிமேலழகர் இப்படின்னு 10 பேர் இருப்பாங்க. காளிங்கர் அப்படிங்கிறவரும் உரை எழுதியிருப்பார். ஆனால் இங்கே நம்மளுக்கு காளிங்கர் ஆயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு பொருந்தாதது. அடுத்து 39வது வினா, கீழ்கண்டவற்றில் திருக்குறளை பற்றிய சரியான கூற்று எது? முதல் ஆப்ஷன், 7 என்ற சொல் 7 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. இரண்டாவது ஆப்ஷன், திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். மூன்றாவது ஆப்ஷன், திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. நான்காவது ஆப்ஷன், திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? திருக்குறளை பற்றிய சரியான கூற்று எது அப்படிங்கிறது தான் கேள்வி. இரண்டாவது ஆப்ஷன், மூன்றாவது ஆப்ஷன், நான்காவது ஆப்ஷன், இது மூன்றுமே நம்மளுக்கு சரியான கூற்று. முதல் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு தவறான கூற்று. அப்போது ஆன்சர் பாருங்கள், பி ஆப்ஷன், 2, 3, 4, இது மூன்றுமே நம்மளுக்கு சரியான கூற்று தான். அடுத்து 40வது வினா, கீழ்கண்டவற்றில் திருக்குறளை பற்றிய சரியான கூற்று எது? முதல் ஆப்ஷன், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. Pope. இரண்டாவது ஆப்ஷன், திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். மூன்றாவது ஆப்ஷன், திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி.
நான்காவது ஆப்ஷன் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சிப்பழம். நம்மளுக்கு என்ன கேள்வி, சரியான கூற்று எது அப்படிங்கிறது தான் கேள்வி. கொடுக்கப்பட்டிருக்க நான்கு ஆப்ஷன்களும் நம்மளுக்கு சரியான கூற்று தான். அப்போது ஆன்சர் பாருங்கள், டி ஆப்ஷன், அனைத்தும் சரி. அடுத்து 41வது வினா, திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம், திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம், அதற்கான சரியான விடை பாருங்கள் சி ஆப்ஷன், குறிப்பறிதல். திருக்குறளில் வந்து குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் தான் இரண்டு முறை வருது. அடுத்து 42வது வினா, சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக, சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக. முதல் ஆப்ஷன் பாருங்கள், பொருளை பிரித்து செலவு செய்தல். இரண்டாவது ஆப்ஷன், பொருள் வரும் வழிகளை அறிதல். மூன்றாவது ஆப்ஷன், சேர்த்த பொருளை பாதுகாத்தல். நான்காவது ஆப்ஷன், பொருள்களை சேர்த்தல். அப்போது நம்மளுக்கு ஏ ஆப்ஷன் தான் சரியான விடை. அதாவது பொருள் வரும் வழிகளை அறிதல், பொருள்களை சேர்த்தல், சேர்த்த பொருளை பாதுகாத்தல், பொருளை பிரித்து செலவு செய்தல். இந்த ஆர்டர், இந்த வரிசை தான் நம்மளுக்கு சரியான விடை. அப்போது ஏ ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்து 43வது வினா, பொருத்துக. ஏ ஆப்ஷன், கற்கும் முறை. காகம், உயிருக்கு கண்கள், பிழையில்லாமல் கற்றல். விழுச்செல்வம், எண்ணும் எழுத்தும். கற்றல் கரவா கரைந்துண்ணும், கல்வி. அப்போது நம்மளுக்கு விடை பாருங்கள், கற்கும் முறை, பிழையில்லாமல் கற்றல், உயிருக்கு கண்கள், எண்ணும் எழுத்தும், விழுச்செல்வம், கல்வி, கற்றல் கரவா கரைந்துண்ணும், காகம். அப்போது சரியான விடை சி ஆப்ஷன், 2, 3, 4, 1 தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்து 44வது வினா, திருவள்ளுவ மாலையை பாடியவர் யார், திருவள்ளுவ மாலையை பாடியவர் யார், அதற்கான சரியான விடை டி ஆப்ஷன், பழப்புலவர்கள். திருவள்ளுவ மாலையை வந்து பழப்புலவர்கள் தான் பாடியிருப்பாங்க. அடுத்து 45வது வினா, அறத்துப்பால் டேஸ் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என்ற நான்கு இயல்களை கொண்டது. அறத்துப்பால் டேஸ் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என்ற நான்கு இயல்களை கொண்டது. அதற்கான சரியான விடை ஏ ஆப்ஷன், பாயிரவியல். ஏ ஆப்ஷன், பாயிரவியல். அடுத்து 46வது வினா, பொருட்பாலில் எத்தனை இயல்கள் உள்ளன, பொருட்பாலில் எத்தனை இயல்கள் உள்ளன, அதற்கான சரியான விடை பி ஆப்ஷன், 3. பொருட்பாலில் 3 இயல்கள் தான் இருக்குது. அடுத்து 47வது வினா, திருக்குறளில் மிகவும் குறைந்த அதிகாரங்களை கொண்ட இயல் எது, திருக்குறளில் மிகவும் குறைந்த அதிகாரங்களை கொண்ட இயல் எது, அதற்கான சரியான விடை சி ஆப்ஷன், ஊழியல். திருக்குறளில் மிகவும் குறைந்த அதிகாரங்களை கொண்ட இயல் வந்து ஊழியல் தான். அடுத்து 48வது வினா, மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள், மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள், அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன், பிறப்பால். மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். அடுத்து 49வது வினா, ஆண்மையின் கூர்மை, ஆண்மையின் கூர்மை, அதற்கான சரியான விடை டி ஆப்ஷன், வறியவருக்கு உதவுதல். ஆண்மையின் கூர்மை வறியவருக்கு உதவுதல். அடுத்து 50வது வினா, நுணங்கிய கேள்வியர் என்பதற்கான பொருள் யாது, நுணங்கிய கேள்வியர் என்பதற்கான பொருள் யாது, அதற்கான சரியான விடை சி ஆப்ஷன், நுட்பமான கேள்வியறிவு உடையவர். நுணங்கிய கேள்வியர் அப்படின்னா நுட்பமான கேள்வியறிவு உடையவர் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்து 51வது வினா, திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரம், திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரம், முதல் ஆப்ஷன் பனை, இரண்டாவது ஆப்ஷன் மூங்கில், மூன்றாவது ஆப்ஷன் வேம்பு, நான்காவது ஆப்ஷன் ஆள். நம்மளுக்கு வந்து பனை மரமும் மூங்கில் மரமும் திருக்குறள் நூலில் இடம்பெற்றிருக்கு. அப்போது அதற்கான சரியான விடை ஏ ஆப்ஷன், 1 மற்றும் 2. அடுத்து 52வது வினா, தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு டேஸ் போன்றதாகும். தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு டேஸ் போன்றதாகும். அதற்கான சரியான விடை சி ஆப்ஷன், யானை போர் காண்பது. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்கிறதுங்கிறது வந்து மலை மேலே பாதுகாப்பாக நின்றுட்டு யானை போர் காண்பது போல அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 53வது வினா, நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் பேச மாட்டார்கள்.
நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் பேச மாட்டார்கள். அதற்கு சரியானபடி டி ஆப்ஷன் பயனற்ற சொற்கள். பயனற்ற சொற்கள். அடுத்து 54வது வினா, அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது. அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது. அதற்கு சரியானபடி சி ஆப்ஷன் பகிர்ந்து உண்ணுதல். சி ஆப்ஷன் பகிர்ந்து உண்ணுதல். அடுத்து 55வது வினா, மிக்க பசியும் டேஸ் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே சிறந்த நாடாகும். மிக்க பசியும் டேஸ் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே சிறந்த நாடாகும். அதற்கான சரியான விடை ஏ ஆப்ஷன் ஓயாத நோயும். ஓயாத நோயும். அடுத்து 56வது வினா, அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். அதற்கு சரியான விடை டி ஆப்ஷன் குற்றமற்ற ஆட்சி. அரசரை அவருடைய குற்றமற்ற ஆட்சி தான் காப்பாற்றும். அடுத்து 57வது வினா, டேஸ் கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே. டேஸ் கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே. அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் தாயின் பசியை. தாயின் பசியை. அடுத்து 58வது வினா, முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறள் அமைந்துள்ள அதிகாரம். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறள் அமைந்துள்ள அதிகாரம். அதற்கு சரியான விடை டி ஆப்ஷன் ஆழ்வினை உடைமை. ஆழ்வினை உடைமை. அடுத்து 59வது வினா, பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் எதை போன்றது. பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் எதை போன்றது. அதற்கு சரியான விடை சி ஆப்ஷன் மரம். சி ஆப்ஷன் மரம். அடுத்து 60வது வினா, இறுதி வினாவுக்கு வந்துட்டோம். பழக்கற்றும் அறிவிலாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார். பழக்கற்றும் அறிவிலாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார். அதற்கான சரியான விடை பி ஆப்ஷன் உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து மற்ற 30 வினாக்களும் பார்த்து முடிச்சிட்டோம். இனி அடுத்து வர பகுதியில் இதே மாதிரி ஒரு பதிவு வந்து நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.